பிஜேபிக்கார எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதுக்குறது, எந்த சட்டத்தை நிறைவேற்றினாலும் எதுக்குறது, இதே வேலையா போச்சு உங்களுக்கு. அதே மாதிரிதான் இப்ப இந்த அக்னிபத் திட்டத்தையும் எதுக்குறீங்க. நீங்க எதிர்த்தா பரவாயில்ல, தமிழ்நாடு எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் போராட்டம் பண்றவங்க, உங்களை பார்த்து இப்ப இந்த வரநாட்டுக்காரனும் கத்துக்கிட்டான், போராட்டம் பண்றதுக்கு கத்துக்கிட்டான். இந்த அக்னிபத் திட்டத்தை எடுத்து பயங்கரமா போராடுறான். நீங்களாவது உங்களை வருத்திப்பீங்க, வெயில உட்காந்து போராடுவீங்க. அவன் வந்து அரசு சொத்துக்களுக்கு நாசம் விளைவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபா மதிப்புள்ள ரயில்கள்லாம் கொளுத்து விட்டாங்க, பொது சொத்துக்கள்லாம் சேதப்படுத்திட்டாங்க. இப்படியா பண்ணுவீங்க? பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பீங்களா? மோடி அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பீங்களா? அப்படின்னு இணையதளத்துல பல சங்கி மங்கிகள் கதறத பார்க்க முடியுது. இந்த அக்னிபத் திட்டத்துக்கு ஆதரிச்சு அவங்க பேசும்போது இதெல்லாம் சொல்றாங்க. எப்பவுமே வந்து குறையா மட்டும்தான் பார்ப்பீங்களா? குறைகளை மட்டும்தான் பார்ப்பீங்களா? நிறைகளை வந்து பார்க்கவே மாட்டீங்களா? ஒரு நிறைகள் அதுல இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கவே மாட்டீங்களா? அப்படின்னு மாரிதாஸ் போன்ற ஆட்கள் கதறதையும் தொடர்ச்சியா பார்க்க முடியுது. இப்போ இந்த அக்னிபத் திட்டத்தை வந்து தென்னிந்தியர்கள் மட்டும் இல்லாம வட இந்தியர்களும் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. தென்னிந்தியர்களை காட்டிலும் வட இந்தியர்கள் மூர்க்கமா எதிர்க்கிறாங்க. அதாவது வந்து பிஜேபியோட பேசே அங்கதான் இருக்கு. வட இந்தியர்கள் எல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு பிஜேபி ஆதரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களே அன்னைக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இந்த சங்கிகள் யோசிக்கிறதே இல்லை. இப்போ ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கறத வந்து எதை வச்சு தீர்மானிப்பாங்க அப்படின்னா, அந்த மனுஷனுடைய ட்ராக் ரெக்கார்டு இல்லையா, அந்த கடந்த காலம், அவனுடைய கடந்த கால நடைமுறையில வச்சுதான் இந்த மனுஷன் நல்லவன் பா, இப்படிலாம் பண்ணியிருக்கிறான், இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறான், தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை வந்து மதிப்பீடு செய்வாங்க. அதே மாதிரிதான் இந்த அரசாங்கத்தையும் மக்கள் வந்து மதிப்பீடு செய்வாங்க. கடந்த காலத்துல இவங்க வந்து நமக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் வந்து இப்படி சுபிட்சமா வாழ்றாங்க, நல்ல விதமா வாழ்றாங்க, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, மக்கள் அமைதியா வாழ்றாங்க, நாடு நல்ல விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வந்து இந்த அரசாங்கத்து மேல வைப்பாங்க. ஆனா அப்படிதான் இருந்ததா? கடந்த கிட்டத்தட்ட 8 ஆண்டுகால இந்த பிஜேபி ஆட்சியில அப்படிதான் இருந்ததா அப்படிங்கிற கேள்வி எது எழுப்பி பார்த்தா இல்லை. இவங்க கொண்டு வந்த திட்டங்களும் இவங்க நடைமுறைப்படுத்தின சட்டங்களும் வந்து மக்களுக்கு நலம் பயப்பவையா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. கடந்த காலத்துல கொண்டு வந்த திட்டங்களும் சட்டங்களும் வந்து மக்களை எந்த அளவுக்கு வந்து இம்சப்படுத்தியிருந்தா, மக்களை எந்த அளவுக்கு துன்பப்படுத்தியிருந்தா, மக்கள் வந்து இங்க எதை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாலுமே சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க அப்படிங்கறதான் இதை வந்து காட்டுது. இது புரியாம தான் இந்த சங்கிய வந்து புலம்பிட்டு இருக்காங்க. பொதுவா இவங்க சொல்ற திட்டங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வந்து இந்தியா வந்து உலக வல்லரசுகள்ல ஒன்னா மாறி முதலிடத்தை பிடிச்ச மாதிரியான ஒரு உணர்வை வந்து உருவாக்கிடுவாங்க. ஆனா உள்ள ஒண்ணுமே இருப்பாங்க இருக்காது சொல்லுவாங்க இல்ல, அது வெளியே வெள்ளை வெட்டி உள்ள முள்ள மாறின்னு. அந்த மாதிரிதான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். கடந்த 7.5 வருஷம்னா இங்க தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச இந்தியாவுக்கு பிடிச்ச 7.5 தான் இவங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, இவங்களை ஏன் வந்து இந்த திட்டங்கள்லாம் மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அக்னிபத் அப்படிங்கிற திட்டம் வந்து நிச்சயமா நல்ல திட்டம் கிடையாது. அது வந்து நல்லா படிச்சுட்டு வர இளைஞர்களை வந்து அவங்க வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அதை அப்படிங்கிறத பயன்படுத்தி அவங்கள அப்ரண்டிஸில் வேலை செய்கிற அப்ரசண்டுகளாக மாத்திர வேலையை தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்களே தவிர்த்து நல்லதெல்லாம் பண்ணலை. இதை பற்றி பல பேர் வந்து விளக்கமாக பல காணொலிகள் போட்டுட்டாங்க. நீங்கள் அவசியப்பட்டால் நம்ம சகோதரர் ஐ மகிழன் வந்து மிக விரிவாக வந்து இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி போட்டுக்கிறாரு, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சகோதரர் பாரிசாலனும் வந்து விளக்கமாக இதை பற்றி காணொலி போட்டுக்கிறாரு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கதறுகிற சங்கிகள் இருக்காங்க இல்லையா, இந்த பிஜேபி கொண்டு வரக்கூடிய இந்த திட்டங்கள்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கெல்லாம் தப்பானவங்க, அவங்களெல்லாம் நம்பாதன்னு பேசுறாங்க இல்லையா, அந்த சங்கிகளுக்கு அந்த அரசு மக்கள் சந்தேகப்படுறது எந்த தப்பும் இல்லை. ஏன்னா கடந்த காலம் இப்படிதான் இருக்கு. ஏன் மக்கள் வந்து உங்களை சந்தேகங்களோட பாக்குறாங்க, ஏன் எதிர்க்கிறாங்க, ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கி சொல்றதுக்கு தான் இந்த காணொலியை நான் வந்து பதிவேற்றம் பண்றேன். அதாவது ஒரு 2 விஷயம் எடுத்துக்கோமே, கடந்த காலத்தை இவங்க செயல்படுத்தின ஒரு 2 விஷயம் எடுத்துக்கோம். இந்த பண மதிப்பீட்டு இழப்பு, பண மதிப்பீட்டு இழப்புல வந்து பார்த்தீங்கன்னா பல கருப்பு பணங்களை வந்து முதலாளிகளை வந்து நம்ம அழிச்சிருவோம். பண மதிப்பீட்டு நடவடிக்கை மூலமா கருப்பு பணமே இல்லாம நாட்டில் ஆயிடுன்னு சொன்னாங்க. ஆயிடுச்சா? இல்ல, இன்னமும் கருப்பு பணம் இந்த புழக்கத்தில் இருக்கதான் செய்யுது. பண மதிப்பு இழப்பு நடவடிக்கைக்கு இவங்க செலவு பண்ண பணம் வந்து இவங்க மீட்டு எடுத்ததா சொன்ன பணத்தோட மதிப்போட அதிகமா இருக்கு. இதுதான் இவங்க பண மதிப்பீட்டு நடவடிக்கையோட விளைவு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஜிஎஸ்டி. அண்ணன் சீமான் மொழியில சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டியால வந்து பொருளை உற்பத்தி பண்ணவனுக்கும் லாபம் வரல, பொருளை வாங்கி வித்தவனுக்கும் லாபம் வரல, வாங்கி உபயோகப்படுத்துற நுகர்வோருக்கும் லாபம் இல்லை. ஏன்னா வந்து பொருளோட நுகர்வோருக்கு வந்து அதிக விலையில பொருள் கிடைக்கி வரி வந்து அதிகமா இருக்கிறதுனால உற்பத்தி செய்யறவனுக்கும் வாங்கி விற்கிறவனுக்கும் பெருசா ஒன்றும் லாபம் கிடையாது. வாங்கி விற்கிறவனுக்கும் உற்பத்தி செய்யறவனுக்கும் கிடைக்கிற லாபத்தை விட அவங்க கட்டுற வரி அதிகமா இருந்துச்சு. அதாவது வரிதான் வந்து லாபத்தோட விட அதிகமா இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு மோசமான விளைவை தான் அந்த ஜிஎஸ்டி ஏற்படுத்திருக்கு.
ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைகள்ல வந்து பொருட்கள் விற்பனைக்கு வந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து கடையை விற்பனைக்கு வந்துச்சு சொல்றாரு இல்லையா, அதுதான் நடந்திருக்கு. மொத்தத்துல இந்த பண மதிப்பீட்டு மதிப்பு இழப்பு நடவடிக்கையும் இந்த ஜிஎஸ்டியும் வந்து மொத்தத்துல இந்தியாவோட பொருளாதாரத்தை வந்து நாசம் பண்ணிடுச்சு, இந்தியாவை வந்து ஒரு வளர்ந்த நாடுகள் பட்டியலேருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு அப்படிங்கறத வந்து உலக பொருளாதார வல்லுநர்கள் இன்னைக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை. ஆனா இவங்க எந்த உண்மையும் ஏத்துக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஓ, அந்த கட்சியில இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை வந்து சொல்றாரு நிர்வாகம்னு என்னன்னு தெரியாதவர் தான் இங்க பிரதமர், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதவர், அதே மாதிரி ஃபினான்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்க தான் வந்து இங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரே சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ நம்ம அதையும் ஏற்றுக்க வேண்டியதாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இவங்க செயல்படுத்தின மற்ற திட்டங்கள், என்ஐஏ சிஏஏ மாதிரியான திட்டங்கள், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் இருந்துச்சா? ஒரு தேசத்துடைய மக்களை மதத்தின் பேரை சொல்லி திருக்கி வந்து எந்த முட்டாளாவது பிடிப்பானா? அப்படி ஒரு பிரித்தாளக்கூடிய வேலைகளை இவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் வந்து பொருளாதார இழப்பு வந்து அதிகமாக சந்திச்சிடும் அப்படின்ட்டு. இப்போ பொருளாதார இழப்பை சந்திச்சிட்டோம், கொரோனா வந்துச்சு, வளர்ச்சி நோக்கி பயணப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னா உங்ககிட்ட வெளிப்படையான நிர்வாகம் வந்து இருந்துக்கணும். இருந்துச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா கொரோனா நேரத்தில் அரசாங்கம் மக்கள்கிட்ட வந்து பிரதமர் நிவாரண நிதினு சொல்லிட்டு கொரோனா நிவாரண நிதினு சொல்லி எத்தனையோ பேர்களில் பல நிதிகளை வந்து மக்கள்கிட்ட வந்து திரட்டினாங்க. அந்த நிதிகள்லாம் வந்து எவ்வளவு திரட்டப்பட்டது, அது எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற கணக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேட்கல, கேட்டாலும் பதில் வராது, அது வேற விஷயம். அப்போ இந்த மாதிரி வெளிப்படை தன்மை இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி பல பண முதலைகள் பல வங்கிகளில் காசை வந்து நிறைய வந்து கோடிகளில் வாங்கிக்கிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி போகிறது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமல் போக முடியாது. அவர்களை அப்படி தப்ப விட்டதன் மூலமாக இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தனியாருக்கு பல துறைகளை தரவிறக்கி கொடுத்தது, குறைந்த விலைக்கு பல துறைகளை தனியாருக்கு தரவிறக்கி கொடுத்தது, எல்ஐசியின் பங்குகளை வந்து தரவிறக்கி கொடுத்ததாகட்டும், பல விடயங்களில் வந்து நிறைய இழப்பை ஏற்படுத்துறது இவர்களுடைய முட்டாள்தனமான இந்த முடிவுகளால் தானே தவிர்த்து மக்கள் செய்த தவறு இதில் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வல்லவாய்ப்பட்டிருக்க பல கோடிகளில் சில இன்னைக்கு வந்து சிவாஜிக்கு வீர சிவாஜிக்கு சில வைக்கப்படுறதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாராளுமன்ற கட்டிடம் ஒன்று தேவையில்லாமல் புதுசாக ஒன்று கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து இவங்களா ஒரு கட்டமைப்பை உருவாக்க நினைக்கிறாங்க, அந்த கட்டமைப்புக்கு வரி அப்படிங்கிற பேர்ல மக்களை வந்து பிழிஞ்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காரணங்களால தான் வந்து இது மாதிரியான காரணங்களால தான் வந்து மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை நம்ப மாட்டுறாங்க. இவங்க சொல்ற காரணங்கள் இவங்க சொல்ற கதைகள்லாம் நல்லா இருக்கும், ஆனா முடிவு வேறு விதமாக இருக்கும், நம்மை கசக்கி பிழிவதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 10% இடஒதுக்கீடு உயர் சாதி இந்துக்களுக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அயோக்கிய தரணும். இப்படிலாம் செஞ்சவங்களாம் எப்படி மக்கள் நம்புவாங்கன்னு நீங்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ 2 கோடி பேருக்கு வந்து ஒரு வருடத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருவோம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு வந்து அதாவது நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய இராணுவத்துக்கே வந்து நம்ம வடிவேடு சொல்லப்படுது அப்ரண்டிஸுக்கு ஆள் எடுக்கிறானுங்க. அதாவது 4 வருஷம் வந்து உங்களை வந்து அங்கே கசைக்கு புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து போரில் வந்து இறந்து போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, இல்லைனா வந்து இருந்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுப்போம், அதை வச்சு நீங்கள் வசதியாக வாங்கிப்போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்களை வாழ வைக்கிறதுக்கு வழி இல்லை. கவர்ச்சிகரமான திட்டத்தை வந்து உங்ககிட்ட சொல்லி அதை நம்ப வச்சு உங்கள் தலையில் கடைசிக்கு நாங்கள் மிளகத்தான் அரைப்போம் அப்படிங்கிறது இங்கே உறுதியாக இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்த மக்கள்லாம் உயிரோடு இருந்தால் தானே உங்களுக்கு வரி கட்டுவாங்க, இந்த மக்கள்லாம் நல்லா இருந்தால் தானே வேலை உழைச்சி வேலை செய்ய முடியும், நீங்கள் அவங்ககிட்ட வரியை கறக்க முடியும், இப்படி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றது மூலமாக நீங்கள் என்னத்தை சாதிச்சிட முடியும், நீங்கள் நினைக்கிற அந்த ராமராஜ்யத்தை இப்படி தான் நீங்கள் உருவாக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்கள பார்த்து எழுப்ப வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய டேர்மையை வந்து இந்த கேள்விக்குறியாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு முறையாவது நீங்கள் நிறைவேற்றுற சட்டங்களை எத்தனை முறை வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தி மற்ற கட்சிகளை வந்து கருத்துக்களை கேட்டு அதன்படி அது சரியாக இருந்த விஷயத்தில் ஏற்றுக்கிட்டு எதெல்லாம் நீங்கள் மாற்றிருக்கீங்க கடந்த காலத்தில்? எதுவுமே கிடையாது. இதுதான் உங்களுடைய உங்க மீதான நம்பிக்கையை குறைப்பது, உங்க மேல சந்தேகத்தை அதிகப்படுத்துவது. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துலயாவது செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க கேள்விக்கு பதில் சொல்ற பழக்கம் இருக்கா இந்த நாட்டோட பிரதமருக்கு? ஒரு காலமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த நிதி நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்கும் இந்த 7-8 வருஷத்துல 2-3 தடவை போயிட்டு வந்தாச்சு, அதுக்கான செலவுகள் 500,000 கோடி. இப்படி நீங்க செலவு பண்ணும்போது இந்த நாட்டுடைய நிலை என்ன ஆகும்? வெளிநாட்டு அதிபர்கள் வரும்போதெல்லாம் வந்து ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்துக்கு சோறு கட்டிருக்கீங்க, எவ்வளவு நேரத்துக்கு நீங்க வந்து படுதா போட்டு மறைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் சாதாரணமா செலவாயிருக்குமா? எவ்வளவு செலவாயிருக்கும்? இதெல்லாம் நிதிநிலை நெருக்கடிக்கு காரணம் கிடையாதா? இந்த கேள்விகள்லாம் எதுலையும் எழுப்பி பார்க்கும்போது ஓய்வூதியம் வந்து இந்த இராணுவ வீரர்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து இராணுவத்துக்கு வந்து தற்காலிகமாக ஆள் எடுத்து 4 வருஷத்துக்கு வேலை கற்றுக்கு திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்?
இது பின்னாடி எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத எல்லாம் சிந்திச்சு தான் நீங்க இதை செஞ்சீங்களா, இல்லைன்னா யாரு எப்படி நாசமா பண்ணணும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்து செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் உருவாக்குது. அதனால ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்துக்களை வந்து கேட்கணும், பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தணும், செய்தியாளர்களை சந்தித்து சட்டத்துக்குரிய நியாயத்தை சொல்லணும். மக்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் நியாயத்தை சொல்லணும். எதையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னா உங்களை தவறான கண்ணோட்டத்தில் சந்தேகத்தோடு தான் பார்க்க தோணும். இன்னும் சொல்ல போனால் உங்களை யாருமே பேசக்கூடாது, பேசினா அவங்க மேலே சட்டம் பாயும். வெளிப்படையாக சொன்னார் அமித்ஷா, அதாவது இஸ்லாமிய அமைப்புகளுக்காகவும் தமிழ் அமைப்புகளுக்காகவும் தான் வந்து என்ஐஏசிஏ போன்ற சட்டங்களை நாங்கள் கொண்டு வரணும். இப்படிப்பட்டவங்க மேலே எப்படி மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். அது ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா, இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன், கெடுப்பாறை இல்லாமல் கெடுமுட்டு. அப்படி உங்களை யாருமே கெடுக்க வேண்டாம், நீங்களே கெடுத்து குட்டீஸ்வரர் ஆக்கிடுவீங்க. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அதை எங்களையும் சேர்த்து இந்த நாட்டையும் சேர்த்து குட்டீஸ்வரர் ஆக்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களை வந்து நல்வழிப்படுத்திக்கணும்னா மற்றவங்க சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. வெளியே உலகத்தில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற பாருங்கள், வளர்ந்த மற்ற நாடுகள் எப்படிப்பட்ட பொருளாதார கொள்கையை வந்து கடைபிடிக்கிட்டாங்க அப்படின்னு பாருங்கள். தற்சார்பு பொருளாதாரம்னா என்னென்னு புரிஞ்சிக்கிட்டு நடக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி அப்ரசண்டுக்கு சொந்த நாட்டு மக்களை வந்து இராணுவத்தில் எடுத்து நம்முடைய ரகசியமே ஒன்றும் இல்லாமல் இராணுவத்தில் கூட ஒரு ரகசியம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை தான் நீ உருவாக்கிட்டு இருக்கீங்க. எல்லா தளவாடங்களும் வெளிநாட்டில் வாங்குறீங்க, நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா விமானங்களும் வெளிநாடுகளுக்கு தெரியும். நீங்கள் போர் செஞ்சால் அவங்களை எப்படி வீழ்த்தணுன்றது வரைக்கும் அவங்களுக்கு தெரியிற அளவுக்கு தான் உங்களுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கி இருக்குது. குறைந்தபட்சம் இராணுவத்துக்கான பொருட்களையாவது தளவாடங்களையாவது நாம் உற்பத்தி செய்யணும். அப்பேற்பட்ட இவ்வளவு மனித ஆற்றல் இருந்தும் இதெல்லாம் நம்ம செய்யலை அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய பாதையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை, உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை, நீங்கள் வந்து இந்த சங்கிகளாக இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் இந்த நாட்டுக்கு உங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நாடு அழிவை நோக்கி தான் செல்லும். உங்களோட சேர்ந்து நாங்களும் அழிவதை தாங்க முடியாது அப்படிங்கிற உண்மை. கடைசியாக இன்னொரு விஷயம், சில பேர் வந்து புத்திசாலித்தனமாக கேள்வி வைக்கிறத நினைக்கிறேன். இன்னொன்று சொல்கிறானுங்க, அதாவது நீ சொல்றது உண்மையாக இருந்தால் அந்த இவங்க அழிவு திட்டங்கள் தான் கொண்டு வராங்க, மக்களுக்கு நல்லதே செய்யணும்னா ரெண்டாவது முறை எப்படி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க என்னோட கேள்வியை கேட்குறாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டு மடங்கிட்டாங்க நம்ம. நீங்கள் ஒருபோதும் மக்களை நம்பி தேர்தலில் நிற்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையில் வந்து நீங்கள் வாக்குப்பட்டிகளை இவிஎம் மிஷினை நம்பி தான் நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வட மாநிலங்களில் வந்து நீங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து வாக்குப்பட்டிகள் எங்கெல்லாம் இருந்துச்சு நம்ம பார்த்தோம்ல, எங்கே இருந்தெல்லாம் எடுத்தாங்க, எப்படிலாம் வாக்குப்பதிவு நடந்தீங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால் நீங்கள் வந்து இவிஎம் மிஷினையும் வாக்குப்பட்டியும் நம்பி தான் நிற்கிறீங்களே தவிர, மக்களுக்கு நீங்கள் செஞ்ச நல்லதை சொல்லியோ இந்த நாடு உங்களுடைய ஆட்சியில் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லியோ உங்களால் மக்களை சந்திக்கவும் முடியாது, மக்கள்கிட்ட வாக்கு கேட்கவும் முடியாது அப்படிங்கிற உண்மை. உங்கள் பாதையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் உங்களோடு சேர்ந்து இந்த நாளும் நாசமாய் போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.